வெல்கம் டு தில்லை சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இறால் பிரியாணி. இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். தோலுரிச்ச இறால் 300 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, 3 சின்ன சைஸ் பட்டை, சிறு துண்டு ஜாதிபத்ரி, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. எலுமிச்சம்பழம் 1/2 மூடி, கொத்தமல்லித்தலை 1/2 கப், புதினா 1/2 கப், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ். எடுத்து வச்ச வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கிக்கோங்க. தக்காளியை சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்ச தக்காளியை மசீர வர வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் 2 நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்து வச்ச மசாலா பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறையா மசாலா பொடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எடுத்து வச்ச புதினா மல்லித்தலையை பொடியாக நறுக்கி வதக்கி விடணும். க்ளீன் பண்ணி வச்ச இறால் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணால் இறால் வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போது எலக்ட்ரிக் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எலக்ட்ரிக் குக்கர் இல்லைனா ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம். இப்போ ரெடி பண்ண இறால் மசாலாவை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக எடுத்து வச்ச 1/2 மூடி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சி விட்டு மூடி விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஒரு டைம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் மூடி வச்சு வாம் வர வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம இறால் பிரியாணி ரெடி. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 விசில் வந்தப்புறம் லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.